ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த அரசர்கள் இன்று வரை ஒருவருடைய புகழ் உலகெங்கும் பேசப்படுகிறது என்றால் அது ராஜராஜ சோழனே. அப்பேற்பட்ட மன்னனுடைய உண்மையான உருவம் இதுதான் என்று சரியாக கூற முடியாமலே உள்ளது. தஞ்சை பெரிய கோயிலில் உள்ள ஆயிரம் வருடங்கள் பழமை வாய்ந்த ஓவியத்திற்கும் அதே கோயிலில் இருக்கும் ஒருவருடைய சிலைக்கும் இன்று வைத்திருக்கும் ராஜராஜ சோழனின் சிலைக்கும் உள்ள ஒற்றுமைகளை பற்றிய காணொலி தான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம். இந்த உலகமே ஒருவருடைய கட்டிடக்கலையை வியந்து பார்க்கிறது என்றால் அது மாமன்னன் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட தஞ்சை பெரிய கோயில். இது இந்துக்களுக்கான கோயில் என்றுதான் பலரும் நினைக்கிறார்கள். ஆனால் இது நம் தமிழர்களுக்காக நம் முன்னோர்களால் கட்டப்பட்ட திருக்கற்றளை என்றே கூற வேண்டும். தஞ்சை பெரிய கோயில் மட்டுமில்லாமல் நம் முன்னோர்களால் கட்டப்பட்ட அனைத்து கோயில்களும் நம் இனத்திற்காக கட்டப்பட்டவைகள் தான். அங்கு இருக்கும் சிலைகள் அனைத்தும் கடவுள்களின் சிலைகள் என்றுதான் நாம் நினைத்திருப்போம். ஆனால் உண்மையில் அவைகள் எல்லாம் முற்காலத்தில் வாழ்ந்த நம் முன்னோர்கள் வரலாற்றை 3D தொழில்நுட்பத்தில் நமக்கு விட்டு சென்ற நம் முன்னோர்களின் தொழில்நுட்பம். ஒவ்வொரு சிலைக்கு பின்னால் பல மர்மங்களும் பல வரலாற்று உண்மைகளும் ஒளிந்துள்ளது. அதை நாம் தான் முழுமையாக ஆராய்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சிற்பத்திற்கும் ஓவியத்திற்கும் இன்று தஞ்சையில் வைத்திருக்கும் ராஜராஜ சோழன் சிலைக்கு பின்னால் இருக்கும் ஒற்றுமைகளை பார்ப்போம். இந்த சிலை நம் தஞ்சை பெரிய கோயிலில் தெற்கு புறமாக உள்ள திருச்சுற்று மாளிகையில் உள்ளது. இந்த ஓவியம் தஞ்சை பெரிய கோயிலில் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு வரையப்பட்ட ஓவியம். இந்த ஓவியத்தில் உள்ள திருவுருவம் ராஜராஜ சோழனும் கருவூராரும் என்றும் பலராலும் நம்பப்படுகிறது. இந்த சிலை அன்றைய முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களால் தஞ்சையில் நிறுவப்பட்டது. இவை மூன்றிற்கும் ஒரே உருவ ஒற்றுமை இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். இதுதான் ராஜராஜ சோழனின் உண்மையான திருவுருவம் என்று பலரும் எண்ணினாலும் சிலர் அவற்றை மறுத்தும் வருகிறார்கள். இந்த சிலை ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு வரையப்பட்ட இந்த ஓவியம் போன்றே இருந்தாலும் இன்று இந்த சிலையை தஞ்சை பெரிய கோயிலில் சிவனார் என்று எழுதி பூஜை செய்து வருகிறார்கள். ஒரு சிலர் இந்த ஓவியத்தில் உள்ளவரை தான் ராஜராஜ சோழன் என்றும் கூறுகிறார்கள். அதுக்கு ஆதாரமாக அவர் தலைமையில் இருக்கும் கொண்டையை கூறுகிறார்கள். இந்த ஓவியத்தில் உள்ளவர் ஜடாமுடியுடன் இருப்பதால் இது ராஜராஜ சோழன் இல்லை, அவர் முனிவர் என்றும் இந்த ஓவியத்தில் கொண்டையுடன் இருப்பவர் தான் ராஜராஜ சோழன் என்றும் கூறுகிறார்கள். ஒரு உண்மையை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அந்த கால மன்னர்கள் ஒரு நாட்டை ஆட்சி செய்யும் முன் மன்னனாக முடிசூடுவது வழக்கம். இந்த சிற்பத்தை பார்த்தால் நமக்கு நன்கு புரியும் ஒரு மன்னனுக்கு எப்படி முடிசூட்டுகிறார்கள் என்று. தஞ்சாவூர் அரண்மனையில் உள்ள இரண்டாம் ராசராசனின் சிலை ஜடாமுடி கிரீடத்துடன் இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். இவற்றை வைத்து நாம் பார்க்கும் பொழுது இதில் இருக்கும் உருவமே ராஜராஜ சோழனின் உண்மையான உருவமாக இருக்க அதிகம் வாய்ப்புள்ளது. இவற்றை நாம் முழுமையாக ஆராய்ந்து பார்த்தால் பல வரலாற்று உண்மைகளை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். மேலும் இது போன்ற அரிய வரலாற்று தகவல்களை பின்வரும் காணொலிகளில் பார்ப்போம். நன்றி. வாழ்க தமிழி.